நாட்டில் விவசாயிகள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றார்கள். குறிப்பாக விவசாயிகளின் முதல்தர பிரச்சனையாக இருப்பது என்பது உடற்பிரச்சனை. கிருமி நாசினிகள் இந்த நாட்டில் இல்லாமல் இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த இரண்டும் இல்லாமல் விவசாய நடவடிக்கையினை மேற்கொள்ள முடியாது. ஆகவே விவசாயிகள் தங்களுடைய விவசாயத்தை கைவிடுவார்களாக இருந்தால் இந்த நாட்டினுடைய விவசாய பொருட்களின் தேவையினை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய நேரும். அரசாங்கம் வீணாக ஒரு கொள்கையாக பிரகடனப்படுத்துகின்றது. எந்த ஒரு அடிப்படை திட்டங்களையும் முன்னெடுக்காமல், குறிப்பாக சேதனை பசலைகளை இறக்குமதி செய்யாமல், சேதனை பசலைகள் தொடர்பில் சரியான ஒரு தெளிவூட்டலை விவசாயிகளுக்கு வழங்காமல், இரசாயன உரம் மற்றும் கிருமி நாசினிகளை உடனடியாக தடை செய்கின்றது. இந்த அரசாங்கத்தினுடைய எடுத்து கொண்ட நடவடிக்கையானது மிகவும் பாரதூரமான அளவில் விவசாயிகள் பாதிப்படைகின்ற ஒரு செயற்பாடாக அமைகின்றது. இன்று வரை சேதன பசலைகளை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய முடியவில்லை. அரசாங்கம் பல்வேறு காரணங்களை கூறிக்கொள்கின்றது. சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுவதாக இருந்த பசலை கூட அதனுடைய தரம் தொடர்பில் இருந்த கேள்வியின் அடிப்படையில் தற்பொழுது இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்டின் அரசாங்கத்தின் மீது பல்வேறு விடயங்களுக்காக மக்கள் வீதிக்கு இறங்கி போராட முடியும். அன்றாடம் ஒவ்வொரு அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகள் அதிகரித்து செல்கின்றது. மக்களுடைய வாழ்க்கை தரம் மிகவும் மோசமாக பாதிப்படைகின்றது. இந்த அரசாங்கம் கூறிக்கொண்டு வந்த அனைத்து விடயங்களிலும் தோல்வி அடைந்திருக்கின்றது. குறிப்பாக ஜனாதிபதி அந்த தோல்வியை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இவ்வாறான விடயங்கள் தொடர்பிலும் தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன் அவர்கள் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டது தொடர்பில் ஒரு காணொளி வெளிவந்து அது தற்பொழுது பல்வேறு விமர்சனங்களை சந்திக்கின்றது. இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் விரிவாக பார்ப்போம். இலங்கையில் விவசாயிகள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றார்கள். குறிப்பாக அவர்களுடைய அடிப்படை பிரச்சனை என்பது தங்களுடைய உற்பத்திகளுக்கு சரியான சந்தை வாய்ப்பில்லை. இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு சரியான நிவாரணங்கள் வழங்கப்படுவது கிடையாது. அதேபோன்று நிலத்தடி நீர் உவர்நீராக மாற்றமடைவது, கடன் விவசாயிகளுக்கு தேவையான அளவு கடன் வசதிகளை அரசாங்கம் செய்து கொடுப்பது கிடையாது, மானியங்களை அரசாங்கம் வழங்குவது கிடையாது. அதே நேரம் நாட்டில் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற மிக மோசமான பொருளாதார பின்னடைவுகளும் விவசாயிகளுடைய நாளாந்த செயற்பாடுகள் தொடக்கம் அவர்களுடைய விவசாய நடவடிக்கைகள் வரைக்கும் பல்வேறு விடயங்களில் தாக்கம் செலுத்துகின்றது. இதனுடன் இந்த அரசாங்கம் ஒருபடி மேல் சென்று விவசாயிகளினுடைய மிக முக்கியமான தேவையாக இருக்கின்ற உரம் மற்றும் இரசாயன கிருமி நாசினிகளை முற்றுமுழுதாக தடை செய்திருக்கின்றது. இரசாயன விவசாயத்தை பயன்பாடுகளிலிருந்து முற்றாக அதனை மாற்றி அமைத்து பசுமை விவசாயத்திற்கு இலங்கை திரும்புவதாக ஒரு கொள்கை பிரகடனத்தினை ஜனாதிபதி அவர்கள் முன்வைக்கின்றார். இயற்கை விவசாயம் என்பது இந்த உலகில் இதுவரைக்கும் எந்த ஒரு நாட்டிலும் முழுமையான இயற்கை விவசாயம் கொண்ட நாடாக இல்லை. குறிப்பாக இயற்கை விவசாயத்திற்கு மாறுவது தொடர்பில் குறிப்பாக 20 வருடங்கள், 30 வருடங்கள், 10 வருடங்கள் முன் திட்டங்களை முன்வைத்து தான் அந்த நாடுகள் அது தொடர்பில் பயணிக்கின்றன. குறிப்பாக 100% இயற்கை விவசாயத்திற்கு மாறுவது என்பது உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு விவசாய உற்பத்தியில் தன்னிறைவை அடைந்து கொள்வதற்கான ஒரு வழியாக இருக்க முடியாது என்பதனைத்தான் விவசாயிகள் தெரிவிக்கின்றார்கள். இயற்கை விவசாயத்தின் மூலம் விவசாயத்தினை மேற்கொள்ளுகின்ற பொழுது அது உற்பத்தியில் மிக அதிகளவு ஒரு தாக்கத்தை செலுத்தும். குறிப்பாக 100% இருக்கின்ற உற்பத்தி என்பது இந்த இயற்கை விவசாயத்திற்கு மாறுகின்ற பொழுது 50%, 40% உற்பத்தியினுடைய அறுவடை கிடைக்கும். ஆகவே இலங்கையில் விவசாயத்தில் தன்னிறைவினை அடைய முடியாமல் இருக்கின்ற இந்த சூழலில் இயற்கை விவசாயத்துக்கு மாறுவதாக அரசாங்கம் ஒரு முடிவினை எடுத்து இரசாயன பசலையையும் கிருமி நாசினிகளையும் தடை செய்து கொள்கின்றது. அதன் மூலம் தற்பொழுது விவசாயிகள் தங்களுடைய விவசாய செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். குறிப்பாக நெற்செய்கையாக இருக்கலாம், வெங்காய செய்கைகளாக இருக்கலாம், பயிர் செய்கைகளாக இருக்கலாம், தேயிலை செய்கையாக இருக்கலாம், எல்லா இவ்வாறான அனைத்து விவசாய நடவடிக்கைகளுக்கும்
பசலை என்பது ரசாயன பசலையைத்தான் இட்டு இவர்கள் இந்த விவசாய நடவடிக்கைகளை இதுவரை காலமும் மேற்கொண்டு வந்தார்கள். அதே நேரம் பூச்சிகள் அதைவிட சிறு சிறு நோய் தாக்கங்களை எதிர்கொள்வதற்காக கிருமி நாசினிகளை இந்த விவசாய நடவடிக்கையின் போது விவசாயிகள் பயன்படுத்தி வந்தார்கள். இந்த இரண்டினையும் பயன்படுத்தி விவசாயத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது திடீர் மழை, வெயில் போன்ற இயற்கை அனர்த்தங்கள், காற்று வேகமாக அடித்தல் போன்றவற்றினால் இந்த விவசாயிகள் பாதிக்கப்படுவது உண்டு. அவ்வாறான பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது கூட விவசாயிகள் ஒரு நஷ்டமடைகின்ற நிலைமையில் தான் இருக்கின்றது. குறிப்பாக அனைத்து சந்தர்ப்பங்களிலும் விவசாயிகள் லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாக விவசாயம் இருப்பது கிடையாது. ஆனால் தற்பொழுது அடிப்படை தேவையான இந்த பசலையையும் கிருமிநாசிகளும் இல்லாமல் விவசாயத்தை மேற்கொள்ள முடியும், அதற்காக சேதனை பசலைகளை பயன்படுத்துங்கள் என்றதை அரசாங்கம் அறிவிக்கின்றது. ஆனால் அரசாங்கத்தின் கீழ்மட்ட நிர்வாகங்கள் அது தொடர்பில் சரியான தெளிவூட்டல்களை கிராம மட்டங்களில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு கொண்டு செல்லவில்லை. குறிப்பாக அவ்வாறு கொண்டு செல்வதாக இருந்தால் கூட இயற்கை பசலைகளோ இயற்கை கிருமிநாசினிகளோ இந்த அரசாங்கத்திடம் இல்லை, சரியான தட்டுப்பாடு இருக்கின்றது. இந்த அரசாங்கத்திடம் இருந்து ஏதாவது ஒரு பசலை அல்லது ஏதாவது ஒரு கிருமிநாசினியை தாருங்கள் என்று கேட்டால் அதற்கு கூட இந்த அரசாங்கத்திடம் பதில் இல்லாமல் இருக்கின்றது. இவ்வாறு விவசாயிகள் தங்களுடைய விவசாய செய்கையில் பலத்த பிரச்சனையை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். நாடாளுமன்ற ரீதியில் பல்வேறு இடங்களில் விவசாயிகள் போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பல இடங்களில் விவசாய செய்கையை இந்த முறை செய்வது கிடையாது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு செல்கின்றார்கள். இதன் காரணமாக வெளிநாடுகளிலிருந்து விவசாயிகளினுடைய விவசாய பொருட்கள் உள்நாட்டில் இல்லாமல் செல்கின்ற பொழுது இறக்குமதி செய்யப்போகின்ற நிலைக்கு அரசாங்கம் செல்லப்போகின்றது. அந்த நேரத்தில் இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்கள் என்பது ரசாயன பதார்த்தங்கள், ரசாயன பசலை கிருமிநாசினிகளை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட இறக்குமதிகளைத்தான் வெளிநாட்டிலிருந்து அரசாங்கம் இறக்குமதி செய்ய போகின்றது. ஆனால் உள்நாட்டில் அந்த விவசாயத்தை மேற்கொள்வதற்குத்தான் அரசாங்கம் தடை விதிக்கின்றது. இதுவரைக்கும் அரசாங்கம் எடுத்துக்கொண்ட அனைத்து முடிவுகளும் தவறானது என்பதற்கு இந்த விலைகள் கட்டுப்பாட்டு விலைகளை அரசாங்கம் தீர்மானித்தது. அதன் பின்னர் ஒவ்வொரு கட்டுப்பாட்டு விலைகளையும் அது எடுத்துக்கொண்டது. அதன் பின்னர் அதனுடன் தொடர்புபட்ட சங்கங்கள் விலைகளை தீர்மானித்து கொண்டது. தற்பொழுது கூட ஒவ்வொரு விடயங்களிலும் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் தோல்வியடைந்து செல்வதனை மிக வெளிப்படையாக காட்டுகின்றது. இந்த விவசாயிகளுடைய பிரச்சனையில் இந்த இயற்கை விவசாய முறைக்கு அரசாங்கம் மாற்றுவதற்கான சரியான ஒரு பொறிமுறை பின்பற்றப்பட்டதா? எவ்வாறு இயற்கை விவசாயத்துக்கு மாறுவது? இயற்கை விவசாயத்தை மாறுவது என்பது அமைச்சுகளில் எடுக்கப்படுகின்ற முடிவுகளின் அடிப்படையில் அதனை மேற்கொள்ளுகின்ற விவசாயிகள் வரை அது சென்றடைந்து ஒரு மாற்றத்திற்கு தயாரான நிலைக்கு அவர்கள் இருப்பார்களா? அதற்கு பதிலீடாக இருக்க போகின்ற சேதன பசலைகள் எவ்வாறு உற்பத்தி செய்ய போகின்றோம், எவ்வாறு அதனை விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்க போகின்றோம் தொடர்பில் சரியான ஒரு செயற்திட்டம் இந்த அரசாங்கத்திடம் இருந்ததா என்றால் இல்லை. அதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கு மிக பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. குறிப்பாக விவசாய நடவடிக்கைகளின் பொழுது கிருமிநாசினி பயன்படுத்தப்படுவது என்பது பூச்சிகள் மற்றும் அதன் ஏற்படுகின்ற நோய் தாக்கங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் தான் இந்த கிருமிநாசினிகள் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த கிருமிநாசினிகளுக்கு பதிலாக எதை பயன்படுத்துவது என்பது தொடர்பில் இதுவரைக்கும் சரியான வெளிப்படுத்தல்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்படவில்லை. அதே நேரம் பயிர்கள் வளர்வதற்குரிய சரியான கனியூட்டுகள், விட்டமின்களை வழங்குகின்ற ஒரு செயற்பாடு தான், அதுக்கான ஊட்டச்சத்துக்களை வளர்க்கின்ற ஒரு செயற்பாடு தான் இந்த பசலையினுடைய தேவை என்பது. அது தொடர்பில் இந்த சேதன பசலையில் அது தொடர்பிலான சரியான ஊட்டச்சத்துக்கள் அந்த பயிருக்கு கிடைக்குமா என்பது தொடர்பில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதா என்பது தொடர்பில் இதுவரையும் சரியான தகவல்கள் இல்லை. அதுபோன்று ஒவ்வொரு பிரதேசத்திலும் இந்த மண்ணில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றன, இந்த மண்ணிற்கு இயற்கை விவசாயம் பொருந்தக்கூடியதொன்றா, இல்லது இந்த மண்ணில் எவ்வாறான ஊட்டச்சத்துக்களை மேலதிகமாக வழங்குவதனூடாக இதனுடைய உற்பத்தியினை அதிகரிக்க முடியும், இது போன்ற செயற்பாடுகளை விவசாய திணைக்களங்களை சார்ந்த ஒவ்வொரு பிரதேசங்களிலும் இருக்கின்ற விவசாய திணைக்கள அதிகாரிகள் அது தொடர்பிலான ஒரு ஆய்வு ஒன்றை மேற்கொண்டது கிடையாது. விவசாயிகளும் விவசாய திணைக்களங்களும் பிரிந்துதான் செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. அரசாங்கம் அதனை விட பிரிந்து
இன்னொரு பக்கம் இருந்து முடிவுகளை தன்தோன்றித்தனமாக தன்னிச்சையான அடிப்படையில் எடுக்கின்றன. அந்த முடிவுகளை சரியாக நடைமுறைப்படுத்தக்கூட அரசாங்கத்தினால் முடியாமல் இருக்கின்றன. இதுதான் இங்கு எழுகின்ற மிக பிரதான பிரச்சனையாக இருக்கின்றன. நாட்டில் விவசாயிகள் மட்டுமல்ல, மீனவர்கள் கூட பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள். குறிப்பாக இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்பில் நேற்றைய தினம் ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அது தொடர்பாக தொடர்ந்தும் பல வருடங்களாக இலங்கையில் இருக்கின்ற மீனவர்கள் போராட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள். அதற்கு இலங்கை அரசாங்கமோ இலங்கையினுடைய மீன்பிடி அமைச்சோ உரிய வழியினை பின்பற்றி அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான சரியான ஒரு பொறிமுறைக்கு இன்னும் செல்லவில்லை. நாளாந்தம் அதன் மூலம் பல்வேறு உபகரணங்களை இழக்கின்றார்கள், தொழிலை இழக்கின்றார்கள் இங்கிருக்கின்ற மீனவர்கள். இதனை கடந்து 2-3 நாட்களுக்கு முன்னர் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்ஏ சுமந்திரன் கிளிநொச்சிக்கு சென்று அங்கு தன்னுடைய சொந்த விவசாய நிலத்தில் விவசாய நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கான புகைப்படங்களும் காணொளிகளும் வெளியானது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்கள் அது தொடர்பில் ஏற்பட்டது. அது அந்த இடத்தில் விவசாய செய்கையினை தொடர்பான அறிவு சுமந்திரனுக்கு கிடையாது, அவர் அதனை சரியான முறையில் செய்யவில்லை, அது வீடியோக்கள் இருக்கின்ற காணொலியில் இருக்கின்ற ஆடியோக்களின் வழியாக வெளிவருகின்றது போன்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அது தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது. சுமந்திரன் இது ஒரு நடிப்புக்காக முன்னெடுக்கப்பட்ட விடயமாக, குறிப்பாக இங்கிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கிருக்கின்ற விவசாயிகளுடைய பிரச்சனை தொடர்பில் உரிய முறையில் மிகப்பெரிய ஒரு அழுத்தமான குரலை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்யவில்லை. இதுவரைக்கும் விவசாயிகளுக்கு தேவையான இரசாயன உரம் மற்றும் கிருமி நாசினி தொடர்பில் தங்களுடைய தேவைகள் என்ன என்பதனை விவசாயிகளின் சார்பான ஒரு கோரிக்கையாக இந்த அரசாங்கத்திடம் இதுவரை மிக தெளிவான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படவில்லை நாடாளுமன்றத்தில். அதே நேரம் இங்கு வந்து விவசாய நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற சுமந்திரன் மீது இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதற்கான காரணமாக அவருடைய அந்த செய்கை அவருடைய ஆதரவாளர்களால் பல்வேறு வழிகளில் ஒரு வைரலாகப்பட்டது சமூக வலைத்தளங்களில். அதனை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் அல்லது சுமந்திரனுடைய நாளாந்த சுமந்திரனுடைய செயற்பாடுகள் தொடர்பில் விமர்சனங்களை முன்வைக்கின்றவர்கள்தான் இந்த விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள். சுமந்திரனுடைய நாடாளுமன்ற உரைகளின் கூட இவ்வாறான விவசாயிகளுடைய பிரச்சனை என்பது முன்வைக்கப்படவில்லை. ஆனால் சுமந்திரனை இன்று விமர்சனம் செய்கின்றவர்கள் மிக அதிகளவில் விவசாயம் தொடர்பில் மிக நீண்ட ஒரு அறிவை கொண்டு அல்லது விவசாயிகளுடைய பிரச்சனை தொடர்பில் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய முக புத்தகத்தில் கருத்துக்களை பதிவிடுவார்கள் அல்ல. இங்கு இயற்கை விவசாயத்தின் மாற்றம் தொடர்பில் அரசாங்கம் கொள்கையை அறிவித்தது தொடக்கம் விவசாயிகளுடைய பாதிப்பு என்பது தொடர்ந்து விட்டது. விவசாயிகள் இந்த இயற்கை விவசாயத்திலிருந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறுவதாக சொல்லப்பட்ட காலத்திலிருந்தே இந்த உரங்களினுடைய விலை என்பது மிக அதிக மடங்குகளுக்கு மாற ஆரம்பித்து விட்டது. அன்று இது விவசாயிகளுடைய பிரச்சனை தொடர்பில் கருத்து கூறாதவர்கள் இன்று சுமந்திரனுடைய இந்த செயற்பாட்டை விமர்சிப்பதற்காக விவசாயம் தொடர்பில் தங்களுக்கு தெரிந்தவர்களுடன் தொடர்புகளை கொண்டு விவசாய நடவடிக்கைகள் தொடர்பில் தெரிந்து கொண்டு சுமந்திரனுடைய அந்த காணொளியில் நடைபெற்ற தவறுகள் தொடர்பில் தற்பொழுது சுட்டிக்காட்டி முகப்புத்தக பதிவுகளை முன்வைக்கின்றார்கள். அவர்கள் இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை தொடர்பில் தங்களுக்குரியான ஒரு தெளிவை இன்னும் பெற்றுக்கொண்டு விவசாயிகளுக்குரிய குரலாக சமூக வலைத்தளங்களிலும் பொது இடங்களிலும் விவசாயிகளின் குரலாக ஊங்கி ஒலிப்பார்களாக இருந்தால் அது விவசாயிகளுக்கும் இந்த வடக்கு கிழக்கு பிரதேச மக்களுக்கும் அல்லது இந்த இலங்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய ஒரு குரலாக ஒரு அழுத்தமாக இந்த அரசாங்கத்துக்கு காட்ட முயலலாம். அதனை விடுத்து சுமந்திரனுக்கு எதிரான ஒரு மட்டுமான விமர்சனமாக இது முன்வைக்கப்படுவது ஒரு 2 வாரங்களுக்கு மட்டுமே பயன்படுகின்ற ஒரு விடயமாக இருக்குமே தவிர அதனை கடந்து இது ஒரு பயன்படக்கூடிய விடயமாக தொடர்ந்த காலங்களுக்கு செல்ல போவது கிடையாது. ஆனால் இந்த இடத்தில் விவசாயிகளின் குரலாக ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் ஒன்று திரள்வார்களாக இருந்தால் அரசாங்கத்தினுடைய ஒரு கொள்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இந்த நாட்டில் விவசாயிகளின் பாதிப்பு என்பது குடிமக்களையும் பாதிக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான செயற்பாடாக அமையும். சுமந்திரனும் இவ்வாறான ஒரு நிகழ்வில் சென்று வந்ததனை இவ்வளவு விமர்சனம் செய்வதற்கு தொடர்பில் சுமந்திரனும்
தொடர்பு கொண்டு அதனுடைய பின்னணி தொடர்பில் கேட்டு அறிந்து கொள்வதற்கு முற்பட்டேன். எனினும் அந்த தொலைபேசி அழைப்பை அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆகவே அதனுடைய பின்னணி தொடர்பில் சரியான ஒரு தெளிவு எனக்கு இல்லை. ஆனால் அந்த விடயத்தினை சுமத்திரன் தற்பொழுது இந்த விமர்சனங்களிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு, அல்லது இந்த விமர்சனத்தை இன்னும் ஒரு நெகட்டிவ் விமர்சனமாக தனக்கு ஒரு பிளஸாக எடுத்துக்கொள்வதற்கு, இந்த விவசாயிகளின் சார்பாக இந்த ரசாயன உரம் இந்த நாட்டில் விவசாயிகளுக்கு இல்லை, அதே நேரம் சேதன பசலையும் இந்த விவசாயிகளுக்கு இல்லை, ஆகவே இதனை ஒரு அடிப்படை உரிமை பிரச்சனையாக நீதிமன்றத்தில் ஒரு வழக்காக தாக்கல் செய்ய சுமத்திரன் முன்வருவாராக இருந்தால், இந்த சுமத்திரனுக்கு எதிரான விமர்சனங்கள் என்பது மிக பெரிய ஒரு ஆதரவு தளமாக மாறுவதற்கும், இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு அரசியல் லாபத்தை அடைந்து கொள்வதற்கு சுமத்திரனுக்கு வாய்ப்பாக இருக்கும். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.